ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சதீஷ், ஜேஎஸ்பி எடிட்ஸ். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு தகவல், தமிழ்நாட்டில் கொரோனா மூன்றாவது அலை வேகமாக பரவிட்டுருக்கு அப்படின்ட்டு கவர்மெண்ட்டு ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா லாக்டவுன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தயவு செய்து எல்லோரும் வெளியில் வரும்போது மாஸ்க்கு கட்டாயம் யூஸ் பண்ணுங்க, சமூக இடைவெளி கண்டிப்பாக கடைபிடிங்க. இந்த மூன்றாவது அலை கொரோனா பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு அதிகமாக வந்து பரவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது எக்ஸாக்டாக என்ன உண்மைங்கிறது தெரியல. இப்போ வீட்டில் பெரியவங்க வெளியில் போயிட்டு வருவோம், பசங்க இப்போ ஸ்கூல் இல்லாதனால வீட்டில் தான் இருப்பாங்க. நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போது மக்கள் பார்த்திங்கனாக்கா அன்றாடம் காசு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அந்த காசு வந்து எடுத்தீங்க, தொட்டிங்க, கை இது எண்றீங்க, ஒரு கடைக்கு போகும்போது சேஞ்ச் வாங்குறீங்க, சேஞ்ச் மாற்றுறீங்க அப்படின்னாக்க கட்டாயம் சிலவங்க பார்த்திங்கனாக்கா நாக்கில் கை வச்சு எண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் தவிர்த்துருங்க. அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் வேக்சின் யூஸ் பண்ணுங்கள். ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னாக்க ஒரு ரெண்டே நிமிஷத்தில் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ஓடிபி ஒரு மெசேஜ் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். வேக்சின் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரியான டிசீஸ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு. இந்த கொரோனா COVID-19 அப்படிங்கிறது இப்போ கடந்த 2 வருஷமாக மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில இடங்களில் மக்களோட வாழ்வாதாரமும் அதிகமாக வந்து இந்த பாதிப்பினால் போயிட்டுருக்கு. நிறையா பேர் சாதாரண யங்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வண்டியில் ஒரு டூ வீலரில் சுற்றுறாங்க, போகிறாங்க வராங்க, யாரும் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கட்டாயம் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், சமூக இடைவெளி பின்பற்றுங்க. கவர்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க லாக்டவுன் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் வந்து அலோன்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம யார் எதுவும் சொல்கிறத கேட்கலை அப்படின்னா வந்து அவங்க வந்து கண்டிப்பாக அலோன்ஸ் பண்ணுவாங்க. அது அன்றாட லைஃப்பில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு. ஹை லெவல் பீப்புளுக்கு இது சாதாரண விஷயம், லோ லெவல் நடுத்தர ஃபேமிலி வேலை இல்லாமல் கண்டிப்பாக வீட்டில் இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதுவும் பசங்களோட வச்சுக்கிட்டுலாம் ரொம்ப சிரமம். அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நாளை பத்துக்கு சொல்லுங்கள். நான் ஒரு கடையில் வந்து கேஷியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கடைக்கு வரவங்கள்ட்ட நானே வந்து மாஸ்க்கு போடுங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுங்கள், ரிலேஷன் சர்க்கிளில் சொல்லுங்கள், கட்டாயம் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். கொரோனாவை இல்லாமல் நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணணும். அது என்ன சோர்ஸோ அதை வந்து திங்க் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ நண்பர்களே.